கணக்குக்கு வராத பணம் என்பதை பற்றி தஞ்சை இனியன் பாட வருகிறார். முறையான யாப்பு கவிதையும் செய்வான், முறை கட்டவருக்கு ஆப்பு கவிதையும் செய்வான். தஞ்சை இனியன் கணக்குக்கு வராத பணத்தோடு, வராத பணத்தை பற்றிய கவிதையோடு பன்னாட்டு கவிதை வடிவங்களையும் பாஸ்போர்ட் இல்லாமலேயே பைந்தமிழுக்குள் கொண்டு வந்தவர் நீங்கள். ஹைக்கு, லிமரைக்கு, சென்ரியு, கசல் என்று வகை வகையாய் ஆபரணங்கள் வண்ணத்தமிழுக்கு பூட்டிய கருமான் நீங்கள். தமிழ்தாய் பெற்றெடுத்த கவிதை மகளை கைப்பிடித்ததனால் தமிழுக்கு வாய்த்த தலைசிறந்த மருமான் நீங்கள். சென்னிமலையில் பிறந்தபோதும் எந்த மலைகளுக்கு முன்பும் தன் சென்னியை தாழ்த்தாத தன்மான கவிஞரே, உங்களுக்கு என் தலை வணக்கம். புதுக்கல்லூரியில் ஒரு விழா புதுக்கவிதைக்கு கவிஞர் மேத்தா அவர்கள் அரசாங்க ஆவணம் போல் எழுதி அடைகாக்கப்பட்டு கொண்டிருந்த கவிதையை அஞ்சல் அட்டைகளிலும் எழுத வைத்த கவிஞர் மேத்தா அவர்கள். காரிகையை கற்றால்தான் கவி பாட முடியும் என்றார்கள் ஆனால் காரிகையை காதலித்தாலே கவி பாட முடியும் என்கிற நிலைமையை உருவாக்கியவர் அண்ணன் மேத்தா அவர்கள். நான் அறிந்து மாணவர்கள் வகுப்பறைகளில் படிப்பதற்காக பாடப்புத்தகங்களோடு பதுக்கி எடுத்துச் சென்ற முதல் புத்தகம் கண்ணீர் பூக்கள் தான். பதிப்பு ஆண்டுகளை அச்சிடுவதற்காக ஒரு பக்கமே ஒதுக்கப்பட்ட முதல் நூலும் கண்ணீர் பூக்கள் தான். நாட்டில் செருப்பு விலை உயர்வதற்கு காரணமும் கண்ணீர் பூக்கள் தான். சீர்திருத்த எழுதுகிறவன் அல்லன் கவிஞன், சீர்திருத்த எழுதுகிறவன் தான் கவிஞன். ஒரு ஆசிரியர் கையில் இருக்கிற பேனா அடித்து எழுதுகிறது. ஒரு அதிகாரியின் கையில் இருக்கிற பேனா அழுத்தி எழுதுகிறது. ஒரு குடிகாரன் கையில் இருக்கிற பேனா பட்டையாக எழுதுகிறது. ஒரு குமாஸ்தாவின் கையில் இருக்கிற பேனா நீட்டி எழுதுகிறது. ஒரு திருடனின் கையில் இருக்கிற பேனா உடைத்து எழுதுகிறது. ஒரு தீவிரவாதியின் கையில் இருக்கிற பேனா குண்டாக எழுதுகிறது. ஒரு அரசியல்வாதியின் கையில் இருக்கிற பேனா சேர்த்து எழுதுகிறது. ஒரு அமைச்சரின் கையில் இருக்கிற பேனா வளைத்து எழுதுகிறது. எதை சேர்த்து எழுதுகிறது? பத்திரமாக நான் ஊருக்கு போய் சேர வேண்டும் என்பதனால் அதை சொல்ல இயலாது. ஒரு வழக்கறிஞர் கையில் இருக்கிற பேனா மடக்கி எழுதுகிறது. ஒரு வானிலை அறிவிப்பாளர் கையில் இருக்கிற பேனா விட்டு எழுதுகிறது. ஒரு பைத்தியக்காரன் கையில் இருக்கிற பேனா கிறுக்கி எழுதுகிறது. ஒரு சமையல்காரரின் கையில் இருக்கிற பேனா நறுக்கி எழுதுகிறது. ஒரு விலைமகள் கையில் இருக்கிற பேனா வழுக்கி எழுதுகிறது. ஒரு வியாபாரியின் கையில் இருக்கிற பேனா நிறுத்தி எழுதுகிறது. காதலர்கள் கையில் இருக்கிற பேனா இடைவெளியே இல்லாமல் எழுதுகிறது. கல்யாண மாணவர்கள் கையில் இருக்கிற பேனா தனியாக கேளுங்கள் சொல்கிறேன். போலீஸ்காரரின் கையில் இருக்கிற பேனா தடித்தடியாக எழுதுகிறது. பால்காரரின் கையில் இருக்கிற பேனா தண்ணியாகவே எழுதுகிறது. சாதியின் கையில் இருக்கிற பேனா பிரித்து எழுதுகிறது. நீதியின் கையில் இருக்கிற பேனா ஒரு பக்கமாகவே எழுதுகிறது. மத்திய அரசின் கையில் இருக்கிற பேனா வரிவரியாக எழுதுகிறது. ஒரு பக்கமாக என்றால் நீதியின் பக்கமாக? மத்திய அரசின் கையில் இருக்கிற பேனா வரிவரியாக எழுதுகிறது. மாநில அரசின் கையில் இருக்கிற பேனா எல்லாம் சரி என்று எழுதுகிறது. சாமியாரின் கையில் இருக்கிற பேனா கொட்டையாக எழுதுகிறது. மாமியாரின் கையில் இருக்கிற பேனா திட்டாக எழுதுகிறது.
ஒரு தியாகியின் கையில் இருக்கிற பேனா தேய்ந்து தேய்ந்து எழுதுகிறது, ஒரு விவசாயி கையில் இருக்கிற பேனா காய்ந்து காய்ந்து எழுதுகிறது. ஆனால் ஒரு கவிஞனின் கையில் இருக்கிற பேனாதான் பிறருக்காக கசிந்து கசிந்து எழுதுகிறது, உயிர்களுக்காக உருகி உருகி எழுதுகிறது. மூ மேத்தாவின் கையில் இருக்கிற பேனாவுக்கு, மூ மேத்தா என்கிற கவிஞனின் கையில் இருக்கிற பேனாவுக்கு எங்கள் முத்துப்பேட்டையிலிருந்து ஒரு முத்து மகுடம். வெள்ளந்தி சிரிப்போடு வெள்ளுடை அணிந்து வரும் வேந்தர், வெள்ளந்தி சிரிப்போடு வெள்ளுடை அணிந்து வரும் வேந்தர், இவர் வெற்றி தேடும் விழிகளுக்கு வெளிச்சத்தை காட்டுகிற லாந்தர். இயல்பான பேச்சாலே எல்லோரையும் கவர்கின்ற காந்தர், முஸ்தபா எனும் பெயரில் மாண்புகள் எல்லாம் மனித வடிவெடுத்து வந்த மாந்தர். கவிக்கோ மன்றத்தின் கர்ணனே, அன்னை வடிவில் இருக்கும் அண்ணனே, கவிதையால் வணங்குகிறேன். கணக்குக்கு வராத பணம் நான், கணக்குக்கு வராத பணம் நான், நான் கருப்பாக இருக்கும்போதே கண்டுபிடித்திருப்பீர்கள். அரசியல்வாதிகள் மேடைகளில் ஒழிப்போம் என்று சொல்வதும், ஆனால் கொள்ளையடித்ததை சுவிஸ் வங்கியில் சென்று ஒழிப்போம் என்று சொல்வதும் என்னைத்தான். பெரிய மனிதர்களின் சின்ன வீடு போன்றவன் நான், பெரிய மனிதர்களின் சின்ன வீடு போன்றவன் நான். வைத்துக் கொள்ள வேண்டுமென்றும் ஆசைப்படுகிறார்கள், வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்றும் விருப்பப்படுகிறார்கள். அதனால்தானோ என்னவோ வங்கியில் போடுகிற தொகைக்கு வைப்பு தொகை என்றே பெயர். இந்த வைப்பு தொகையால், இந்த வைப்புகளால் நாட்டின் பொருளாதாரமே பாதித்திருக்கிறது. வியர்வை சிந்துகிறவன் கையில் சில்லறைகளாய் இருக்கிறது வெள்ளை பணம், வியர்வை சிந்துகிறவன் கையில் சில்லறை பணமாய் இருக்கிறது வெள்ளை பணம், வியர்வையே வியர்க்காத சில் அறைகளில் இருக்கிறது கருப்பு பணம். வரி கட்டுகிறவர்கள் கையில் இருக்கிறது வெள்ளை பணம், வரி கட்டுகிறவர்கள் கையில் இருக்கிறது வெள்ளை பணம், சரி கட்டுகிறவர்கள் கையில் இருக்கிறது கருப்பு பணம். வழக்கமாய் வருகிறது வெள்ளை பணம், வழக்கமாய் வருகிறது வெள்ளை பணம், வழக்குகளாய் வருகிறது கருப்பு பணம். நான் இருக்கும் இடம் எப்போதும் சிதம்பர ரகசியம்தான், அந்த சிதம்பரம் அல்ல. நான் இருக்கும் இடம் எப்போதும் சிதம்பர ரகசியம்தான். வீட்டுக்குள் பணம் வைத்திருந்தால் அது பெட்டி, வீட்டையே பணமாக வைத்திருந்தால் அது ரெட்டி. வீட்டின் சுவர்களுக்குள் இருப்பேன், வீட்டின் சுவர்களுக்குள் இருப்பேன், அரசாங்க அலுவலக கவர்களுக்குள் இருப்பேன், கரைபடிந்த கரங்களில் கத்தையாக இருப்பேன், நடிகைகள் வீட்டில் மெத்தையாகவும் இருப்பேன், ஊழல் பெருச்சாளிகளின் பெட்டிகளில் இருப்பேன், ஊழல் பெருச்சாளிகளின் பெட்டிகளில் இருப்பேன், உல்லாச விடுதியின் குளியல் தொட்டியிலும் இருப்பேன், ஒப்பந்தக்காரர்கள் சட்டை பையிலே இருப்பேன், ஒப்பந்தக்காரர்கள் சட்டை பையிலே இருப்பேன், வாக்குச்சாவடியில் வைக்கும் மையிலும் இருப்பேன். சாலைகளெல்லாம் குழிகளாக இருக்கின்றன, சாலைகளெல்லாம் குழிகளாக இருக்கின்றன, ஒப்பந்தக்காரர்களெல்லாம் குண்டாக இருக்கிறார்கள். குண்டும் குழியுமாக என்பதன் பொருள் புரிகிறதா உங்களுக்கு? சாலைகளெல்லாம் குழிகளாக இருக்கின்றன, ஒப்பந்தக்காரர்களெல்லாம் குண்டாக இருக்கிறார்கள். சாலையில் தார் எங்கே என்று கேட்டேன். ஆட்சித் தலைவருக்கு கொடுத்தார், அமைச்சருக்கு கொடுத்தார், ஆளுங்கட்சி எம்எல்ஏவுக்கு கொடுத்தார், அந்த தார் போக மிச்சமிருத்ததை இவர் எடுத்தார், அதெல்லாம் போக மீதம் உள்ளதுதான் இந்த தார் என்றார். அவருடைய தார்மீக காரணம் சரியாகவே பட்டது. சட்டை நிறைய சம்பாதிப்பவர்களுக்கு, சட்டை நிறைய சம்பாதிப்பவர்களுக்கு இப்பொழுது பை வைத்த வேட்டியும் வந்துவிட்டதாம். சட்டை நிறைய சம்பாதிப்பவர்களுக்கு இப்போது பை வைத்த வேட்டியும் வந்துவிட்டதாம். வெட்டிக்கோ கட்டிக்கோ, வெட்டிக்கோ கட்டிக்கோ. அந்நிய நாட்டிலிருந்து நான் வந்தால் ஹவாலா,
அந்நிய நாட்டிலிருந்து நான் வந்தால் ஹவாலா ஆக்குவேன் நானே வங்கிகளை திவாலா. என்னை ஒழிக்க என்னிடமே சவாலா, என்னை ஒழிக்க என்னிடமே சவாலா. மனித சமூகத்தில் இன்று மகத்தான வாசகம் என்ன தெரியுமா? எதுவும் செய்து பிழை, எதுவும் இல்லை பிழை. எதுவும் செய்து பிழை, எதுவும் இல்லை பிழை. தேர்விலே தவறு செய்தால் மதிப்பெண் குறைகிறது, தேர்விலே தவறு செய்தால் மதிப்பெண் குறைகிறது, வாழ்க்கையில் தவறு செய்பவனுக்கு மதிப்பு உயர்கிறது. தவறுகளை சரி செய்ய தெரியாததனால் தவறுகளையெல்லாம் சரி என்கிறோம், சரிகளையும் தவறு என்கிறோம். மனிதன் பணக்காட்டு நரியாகிவிட்டான், மனிதன் பணக்காட்டு நரியாகிவிட்டான், பணத்துக்காக சில்லறையாக மாறிவிட்டான். முன்பு பணத்தை மனிதன் மாற்றுவான், முன்பு பணத்தை மனிதன் மாற்றுவான், இன்று மனிதனை பணம் மாற்றுகிறது, மனிதனை பணம் மாற்றுகிறது. 5 ஆண்டுகளை 500 ரூபாய்க்காக விற்பவர்கள் நாம், 5 ஆண்டுகளை 500 ரூபாய்க்காக விற்பவர்கள் நாம். ஒரு ஏடிஎம் எந்திரத்துக்கும் வாக்குப்பதிவு எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பொத்தானை அழித்துவிட்டு பணத்தை பெற்றுக்கொண்டால் அது ஏடிஎம் எந்திரம், பணத்தை பெற்றுக்கொண்டு பொத்தானை அழுத்தினால் அது வாக்குப்பதிவு எந்திரம். கவிதை நிறைய இருக்கிறது, நேரம் இல்லை, அதனால் பாதி கவிதையை கருப்பு பணம் போல ஒழித்துக் கொள்கிறேன். அது கணக்குக்கு வராது. ஆசைப்பட்டால் வெள்ளை பணம் வரும், பேராசைப்பட்டால் கருப்பு பணம் வரும். ஆசை என்பது மனத்தின் ஏக்கம், ஆசை என்பது மனத்தின் ஏக்கம், பேராசை என்பது மனத்தின் வீக்கம். ஆசை புலன்களின் வேட்கை, ஆசை புலன்களின் வேட்கை, பேராசை புலன்களின் வேட்டை. ஆசை உள்ளத்தை இழக்க வைப்பது, பேராசை உள்ளதையெல்லாம் இழக்க வைப்பது. ஆசை அடைய முடிந்தது, ஆசை அடைய முடிந்தது, பேராசை அத்துடன் முடிந்தது. கண்ட வழிகளிலும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான், கண்ட வழிகளிலும் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மனம் என்கிற வார்த்தைக்கு கால்கள் கிடையாது, மனம் என்கிற வார்த்தைக்கு கால்கள் கிடையாது. அகம், உளம், உள்ளம், இதயம், நெஞ்சம் என்ற சொல்லுக்கும் கால்களை வைத்ததில்லை நம் கண்ணி தமிழ். கண்ட வழிகளிலும் நடக்கக்கூடாது என்பதற்காக கால்களை கவனமாக நடத்துங்கள், கால்களை கவனமாக நடத்துங்கள். எந்த இடத்துக்கும் சென்று வரலாம் என நினைப்பது இடக்கால், அதனால் அது இடக்கால். எங்கும் வலம் வரலாம் என நினைப்பது வலக்கால், அதனால் அது வலக்கால். கண்ட வழிகளில் நடந்தால் நம் கால் நாய்க்கால், கண்ட வழிகளிலும் நடந்தால் நம் கால் நாய்க்கால், முன்னோர்கள் கண்ட வழிகளில் நடந்தால் நம் கால் வாய்க்கால். நன்றி, வணக்கம்.